இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவோ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நிறைய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல் கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து, நாங்கள் கணவன் மனைவியும் சந்தோஷமாக இருந்தாலும் சில பேர் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்கனால எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டுருக்கு, அதே மாதிரி சில பேருக்கு வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் வந்த மூலமாக வெளியே போயிட்டாங்க, அப்போ அவங்க திருப்பியும் நாங்கள் அன்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு தொகுப்பாக போடலாம், தாந்திரிக ரீதியாக சொல்லணும் அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்டனால இந்த தொகுப்பு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள்ங்க இது. ஆனால் நீங்கள் ஒரு பக்தியோட ஸ்ரத்தையோட நம்பிக்கை தான், நம்பிக்கையோட இது செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்குது, அதில் எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. அப்போ இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, 7 கிராம்பு, அதே மாதிரி 1 எலுமிச்சம்பழம், அவ்வளோதான். இந்த 7 நாள் பூஜை, இந்த 7 நாள் பூஜையை நீங்கள் தொடர்ந்து இந்த தாந்திரிக பூஜையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இதோடு சேர்த்து இந்த மாதிரி கணவன் மனைவி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் அடுத்தவங்கனால பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒரு தொடர்ந்து இப்படி பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து, உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நம்பிக்கையான குடும்ப ஜோதிடரோட போய் பார்த்து இது ஏன் இப்படி நடக்குது, கோளாறு கிரக ரீதியாக என்னென்ன கோளாறுகள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த கிரக அரசர்கள் மிகவும் சக்தியானவர்கள், சரிங்களா? அப்போ கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறது கிரக அரசர்கள் தான். அப்படிங்கும் பொழுது அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே யார் இருக்கா, சுவாமி தான் இருக்கார். அப்போ அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு, இப்போ ஒரு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த அந்யோன்யம் குறையும் பொழுது அந்த ஜாதகத்தில், பெண்ணோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயில் பிரச்சனைகள் இருக்கலாம், ராகு கேதுகள் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கலாம், அதே மாதிரி ஆண்களோட ஜாதகத்தில் வந்து சுக்கரனோட பிரச்சனைகள் இருக்கலாம், ராகு கேதுகள் தொடர்புகள் இருக்கலாம், சனீஸ்வர பகவானோட தொடர்புகள், செவ்வாய் சனி சேர்க்கைகளும் இருக்கலாம். நான் சொல்கிறது ப்ராபபிலிட்டியில் பேசுகிறேன், சரிங்களா? அதாவது இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த சுய ஜாதகத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு அதையும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிவிட்டு, அந்த வழிபாடுகளையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு இதையும் பண்ணுங்கள், டக் 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 டக்குன்னு நடக்குங்கிறதுல நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள், இதையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்போ இதுக்கு நீங்கள் என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த நாள் கிழமை இந்த பிரயோகத்துக்கு கிடையாது. இதை நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த காலங்களில் நீங்கள் பண்ணுங்கள். ஒருவேளை சனிக்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா இதே மாதிரி 7 நாளில் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 to 1 நேரத்தில் தான் இதை நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் இதை செய்யக்கூடிய போது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பழம் எடுத்துகிட்டு வரக்கூடிய பழம் அழுகாத பழமாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த பழத்தை பார்க்கும்பொழுது, அந்த எலுமிச்சம்பழத்தை பார்க்கும்பொழுது, சில எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கார்ஸாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள், அதை புள்ளி புள்ளியாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இது நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்றதுனால, அந்த ஒரு இந்த தோலில் பிரச்சனை இல்லாமலோ அழுகாமல் இருக்கிறது, அது மாதிரி ஒரு சுத்தமாக அழகாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு எவர் சில்வர் ஆணி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எவர் சில்வரில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாணிகள் கிடைக்கும். அதே மாதிரி இது இரும்பு ஆணியை வச்சு பண்ணக்கூடாது, எவர் சில்வர் ஆணி அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறதும். இதில் இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சிகப்பு கலரில் ஒரு பேனா எடுத்துக்கிட்டு, அந்த சிகப்பு கலர் பேனால் எடுத்து ஸ்வஸ்திக் சிம்பல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க, அந்த ஸ்வஸ்திக்கோட சிம்பலை வந்து எலுமிச்சம்பழத்தோட ஒரு பாகத்தில் வரைஞ்சிடணும். இது பெர்மனன்ட் மார்க்கராக இருந்தாலும் வச்சுக்கலாம், ஒரு லெட்டாக இருந்தாலும் வச்சுக்கலாம், ஆனால் நீங்கள் எழுதக்கூடிய விஷயங்கள் வந்து அழியாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இதை நீங்கள் அதில் வரைஞ்சி வச்சுக்கிறதும், அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ஸ்வஸ்திக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த ஆணியை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஓட்டை போடணும். இந்த ஓட்டை போடுறது அந்த மறுமுனைக்கு வராமல் பார்த்துக்கணும் நண்பர்களே. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த ஸ்வஸ்திக்குள்ளே ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஓட்டையை போட்டுறது. அந்த ஓட்டையை போட்டுட்டு அந்த ஃபஸ்ட் நாள் பூஜைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டில் 12 to 1 மணிக்குள்ளே இதில் நீங்கள் லைட் போட்டுலாம் இந்த பூஜையெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் விளக்கொலியை ஏற்றிக்கணும். இதில் நான் நெய் தீப விளக்கு ஏற்றலாமா, நல்லெண்ணெய் தீப எந்த தீப விளக்கு வேணால் ஏற்றிக்கோங்க. ஆனால் நல்ல எண்ணெய்னா செக்காட்டின நல்லெண்ணெயாக இருக்கட்டும், நெய்னா பசு நெய்யாக இருக்கட்டும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வச்சுக்கிறது, இந்த விளக்கு ஏற்றி வச்சுன்னா அந்த விளக்கொலியில் இதை நீங்கள் செய்யணும். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே என்ன நினச்சிக்கணும், அந்த கிராம்பை எடுத்து உள்ளே வைக்கும் பொழுது மனசார பாசிட்டிவான விஷயங்கள், இந்த மாதிரி எங்களுக்குள்ள
இந்த மாதிரி சோகம் இருக்குது அப்படி இருக்குன்னா சொல்லாமல் நானும் என் கணவனும் சந்தோஷமாக இருக்கணும், நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற நல்ல தாட்ஸை மட்டும் மனசார நினச்சிட்டு அதை வந்து உள்ளுக்குள்ளே தள்ளணும். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய விரல் என்னன்னா இந்த விரலை யூஸ் பண்ணணும். அதை எடுத்துகிட்டு இந்த கட்ட விரலையும் இந்த ஆள்காட்டி விரலையும் எடுத்து இதை வச்சு லைட்டாக உள்ளே புஷ் பண்ணிடணும். இதை நீங்கள் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதில் அந்த ஓட்டை போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா குங்குமத்தை முதல்ல அந்த இடத்துக்குள்ளே வச்சு அடைச்சிடணும். அதுக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டியது விபூதியை எடுத்து அடைச்சிடணும். அதுக்கப்புறமா மறுநாள் நீங்கள் செய்ய வேண்டியது பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இதே மாதிரி ஒரு ஓட்டை போட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி விஷயங்கள் இதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விநாயகரோட மந்திரங்கள் ஜபம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது உங்கள் ஜோதிடர் சொல்லியிருப்பாங்கன்னு. அப்போ அந்த மாதிரி இந்த சுய ஜாதகத்தில் உள்ள இந்த பிரச்சனைக்குரிய என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்குள்ள வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு இஷ்ட தேவதா உண்டுங்க. எங்களுக்கு ஜனகால ஜாதகம் பார்க்க வரும்பொழுதே இஷ்ட தேவதா வழிபாடும் சொல்லி கொடுப்போம். அந்த இஷ்ட தேவதாவோட வழிபாடையும் செஞ்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரம் சொல்கிறேங்க, சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும். இதில் இந்த மந்திரத்தை விட உங்களுடைய சிந்தனையே ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னா என்ன, சிவனும் சக்தியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக வரக்கூடியது தான் அகத்திய மாமுனிவர் சொன்ன மந்திரம் இது. அப்போது வந்து என்ன அப்படின்னா அகத்திய மா சிவமே என்னை காக்கும், சிவனும் பார்வதியும் சேர்ந்து என்னை காப்பாற்றுவார்கள், சிவனும் பார்வதியும் சேர்ந்து என்னை ஜெயிக்க வைப்பார்கள்ங்கிறது தான் இந்த மந்திரத்தோட உள்ளர்த்தம். ஸோ நீங்கள் பக்கத்தில் ஓட்டை போட்டு பண்ணும்பொழுது இதே மாதிரி அந்த கிராம்பை உள்ளே தள்ளுறது, இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அந்த குங்குமத்தை மேலே அடைச்சி வைக்கிறது, அதுக்கு மேலே விபூதியை அடைச்சி வைக்கிறது, இதே மாதிரி ஏழு நாள் செய்யணுங்க. இந்த ஏழு நாள் செஞ்சு முடிச்சுட்டு இது ஏழில் ஒரு கணக்கு பண்ணலாங்க. இந்த ஏழு பண்ணி முடிக்கும் பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் வர்றதையும் ஒரு சிந்தனை மாற்றங்கள் வர்றதையும் உணருவீர்கள். இந்த ஏழு நாள் பண்ணி முடிக்கும் பொழுது ஒரு மாற்றங்கள் தெரியும். இதோட டைம் என்ன அப்படின்னா டேர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளோ நாள் ஆகும், இந்த ஏழு நாள் பண்ணும்பொழுதே ஒரு மாற்றம் வரும், ஒரு 48 நாட்களுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் வரும். இல்லை ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றமே என்னெல்லாம் பேசி பார்த்துட்டோம் ஒன்றுமே நடக்காதவங்களுக்கு 14 நாள் பிரயோகம் பண்ணணும். இந்த 14 நாள் பிரயோகம்னா இதே தான், நைட்டு 12-1. இதை நீங்கள் செய்யும் பொழுது குளிச்சுட்டு சுத்தபத்தமாக செய்கிறது தான் விசேட பலனை கொடுக்கும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழம் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வந்து உங்களுடைய வீட்டில் நெல் இருந்தால், நெல்னா நம்ம நார்மல் நெல் எடுத்து அதை வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு வெள்ளி கிண்ணம் இருந்தால் அந்த வெள்ளி கிண்ணத்தை வச்சு அந்த வெள்ளி கிண்ணத்துக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். அப்போ மன ரீதியான மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லைங்க. ஏன்னா அந்த நெல்லோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசி நெல் இதெல்லாம் வந்து மனோகரகனான சந்திரனோட கணக்குங்க. அப்போ அந்த மனம் மாற்றம் ஏற்படணுங்கிறது ஒரு தாந்திரிக சாஸ்திரம்ங்கிறது. அப்போ இதுக்கு நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இந்த எண்ண பிரயோகத்தை போட்டு, எண்ணம்னா உங்கள் சிந்தனையை அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மந்திரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கு ஊதுபத்தி சூடன் காட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடலாம். இதில் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் டெய்லி நீங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது வெத்தலை பாக்கு பழம் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வச்சிடலாம். இது எல்லாத்தையும் இந்த ஏழு நாள் பிரயோகம் பண்ணக்கூடிய பூஜைகள் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த ஏழாவது நாள் முடிக்கும் பொழுது சிறப்பு பூஜையாக நீங்கள் என்ன செய்யணும், சக்கரை பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கு அசைவ பலி கூடவே கூடாது அப்படிங்கும் பொழுது சக்கரை பொங்கல் போடுறது, ஒரு ஸ்வீட் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ஏழு நாள் கழிச்சிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு இந்த வாழை இலையை, அதாவது ஏழு நாள் முடித்ததுக்கப்புறம் இதை செய்யலாம். இல்லை 14 நாள் அந்த பூஜை செய்கிறீங்கன்னா 14 நாள் முடிச்சுட்டு ஏழு நாள் முடிச்சுட்டு அடுத்ததை செய்கிறதும் இந்த வாழை இலையை எடுத்து அதை உங்களை எடுத்து கொண்டு போய் அதை ஒரு மஞ்சள் கயிறில் கட்டி ஓடக்கூடிய தண்ணீரில் கொண்டு போய் போட்டுறது தான் விசேஷமான பலனை கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தில். நல்லபடியாக மாற்றங்கள் ஏற்பட்ட உடனே அடியேன் விஜய் சேது நாராயணனை நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் எனக்கு 1,00,000 கொடுத்த சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய நீங்கள் குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக போய் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நன்றி சொல்லிட்டு வர்றதும் நல்ல ஒரு பலனை கொடுக்குங்கிறத எல்லளவும் மாறுபட்ட கருத்துக்கள். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.